இப்போ நம்ம கலெக்ஷன் பார்க்கணும். கலெக்ஷனுக்கு முன்னாடி இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அரேஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ். நம்ம அரேஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கலெக்ஷன் கிளாஸ் கலெக்ஷன் பார்க்க போகலாமா? ஓகே சரியா. அப்போ கலெக்ஷன் பார்க்குறதுல இப்போ கலெக்ஷன்ஸ் முதல்ல கலெக்ஷன் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதனால தான் கிளாஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா கலெக்ஷன் அப்படிங்கிறத கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஜாவாவில் சொல்லுவோம். சரியா? அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அப்போ அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா அப்படின்னா வாட் இஸ் அரேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னு கொடுத்தா கலெக்ஷன் பற்றி இவங்க என்னென்னலாம் பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ என்னென்னலாம் பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னா கலெக்ஷன் அப்படிங்கிறது கலெக்ஷனுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ கலெக்ஷனுங்கிறது ஃப்ரேம் ஒர்க். அப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி வந்துருமா அடுத்து? இதே மாதிரி அட்வான்ஸ் ஜாவாலையும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அப்போ ஃப்ரேம் ஒர்க்னாலே மொத்தம் மூணு விஷயம் பார்த்துடணும். ஒன்று அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கான ஃப்ரேம் ஒர்க்குனா நிறைய இன்டர்ஃபேஸஸ் நிறைய கிளாஸஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃப்ரேம் ஒர்க். ஓகே சரியா. அப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் என்னென்ன இருக்குது. இப்போ கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னா அதுக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போது கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன இருக்குது, கிளாஸஸ் என்னென்ன இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குது. சரி, கலெக்ஷனுங்கிறது ஃப்ரேம் ஒர்க்னு சொல்கிறீங்க, திடீர்னு கலெக்ஷனுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறீங்க. முதல்ல எனக்கு கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லுங்கள், அந்த பேஸ் ஐடியாவை வச்சுக்கிட்டு நான் வந்து உள்ளே வரேன் அப்படின்னு கேட்டால் கலெக்ஷன் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னா எவ்வளோ எல்லா ஆப்ஜெக்ட்டையும் வச்சுக்கலாம். எல்லா ஆப்ஜெக்ட்டையும் வச்சுக்கலாம்னா என்னங்க மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டர் கிளாஸ் வச்சுருக்கலாம், அதில் நாலு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரிங்கில் நாலு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கலாம், எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கலாம். இந்த கிளாஸ்லலாம் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருப்பீங்கல்ல, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் குரூப் பண்ணி ஒரே நேம் கீழே வைக்க போகிறீங்க. அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்டையும் குரூப் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சூட் கேஸ் இருக்குல்ல, சூட் கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் தானே? அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நீங்க நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், டிரஸ், ஷர்ட், பேண்ட்ஸ் எல்லாம் நிறைய வைக்கிறோம்ல, அதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் தானே? அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதை எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வைக்கிறது. இதே மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ் சொல்லலாம், பர்ஸ் சொல்லலாம், ஹேண்ட் பேக் சொல்லலாம். இதுதான் கலெக்ஷன். சரியா? புரியுதா? அப்போ கலெக்ஷன் ஆஃப், இப்போ வந்து இதுல கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தான் இந்த அரேஸ்னு ஒரு கிளாஸ் சொல்ல வந்தேன், அதை பார்த்துருவோம். இந்த இதில் என்னென்ன இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, அரேஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது ஜாவாவில். அந்த அரேஸ் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்போ அரேஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா, ஒரு கிளாஸ் பற்றி பேசினா என்னென்ன கேள்விலாம் நம்ம கேட்கணும், அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, மெத்தட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, என்ன தெரியும்? அதுல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு தெரியும் சார். அதுக்கு முன்னாடி, கரெக்ட், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு தெரியும், அதுக்கு முன்னாடி. அதுக்கு பேரண்ட் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ், அதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது சப் கிளாஸ் இருக்கான்னு தெரியும் சார். அதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்டருக்கு முன்னாடி அதுல வந்து எந்த பேக்கேஜ்ல இருக்கு, எந்த பேக்கேஜில் இருக்குன்னு தெரியும். ம், எஸ் சார், கரெக்டா? கரெக்ட். அப்போ எந்த பேக்கேஜ், அப்போ அரேஸ்ங்கிற கிளாஸ் எந்த பேக்கேஜில் இருக்குது? அப்போ அரேஸ்ங்கிற கிளாஸ் ஜாவா டாட் யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்குது. இதில் அரே அரேஸ் அரேஸும் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆனால், அரேன்னு ஒரு கிளாஸ் அரே அரேன்னு மட்டும் படித்தோமே, அதுவும் ஒரு கிளாஸ் ஆனால் அரேஸ். நாங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டில் அரேஸ் பண்ணியிருக்கீங்க. ம், ஆமாம், அரேஸ் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ் அரேஸ்ங்களா? போயிட்டு
arrays class அப்படின் டைப் பண்ணுறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம் Java dot util class arrays இதை பற்றி என்ன சொல்கிறாங்க இது Java dot util packageல இருக்குது arraysங்கிற கிளாஸ் இது என்னவா திஸ் கிளாஸ் கண்டெயின்ஸ் வேரியஸ் மெத்தட்ஸ் ஃபார் மேனிப்புலேட்டிங் அரேஸ் என்ன பண்ணுமா அரேவை எடுத்து சார்ட் பண்ணி கொடுக்கும் சர்ச் பண்ணி கொடுக்கும் திஸ் கிளாஸ் ஆல்சோ கண்டெயின்ஸ் அ ஸ்டாட்டிக் ஃபேக்டரி தட் அலோஸ் அரேஸ் டு பி வியூட் அஸ் லிஸ்ட் இதெல்லாம் என்னென்னங்கிறது பார்ப்போம் ஓகே ஃபேக்டரி மெத்தட் அப்படின்னா சீலேருந்துலாம் டெரைவ் பண்ணி எடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஃபேக்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க அதான் இங்கே ஃபேக்டரிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க சரியா அப்போ இந்த பாருங்க திஸ் கிளாஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் தி ஜாவா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா அதனால தான் நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸில் ஃபஸ்ட்டு அரேஸ்ங்கிற கிளாஸை பற்றி பேசுகிறோம் சரியா ஒன் ஆஃப் தி திங் அதில் ஆமாம் அப்போ கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லியிருக்காங்க கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இது பழைய ஜாவா 7ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இஸ் அ யூனிஃபைடு ஆர்கிடெக்சர் ஃபார் ரெப்ரசன்டிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் கலெக்ஷன்ஸ் அப்போ ரெப்ரசன்டிங்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது இப்போ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அந்த வேரியபிள்ஸ் எடுத்து வச்சுட்டு தானே அரைவாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் எஸ் அதே மாதிரி இங்கே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது மேனிப்புலேட் பண்ணுறதுனா அதை எப்படி சார்ட் பண்ணுறது அதை எப்படி சர்ச் பண்ணுறது இதுதான் சரியா அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ என்ன பார்க்க போகிறோம் இது கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன லாபம் இட் ரெடியூசஸ் ப்ரோக்ராமிங் எஃபர்ட் வைல் இன்க்ரீஸிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்போ ப்ரோக்ராமிங் எஃபர்ட்டே உங்களுக்கு கம்மியாக போகுது எப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்ப்போம் திஸ் ஃப்ரேம் ஒர்க் இஸ் பேஸ்ட் ஆன் மோர் தென் அ டசன் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸஸ் எவ்வளோ இன்டர்ஃபேஸஸ் இருக்குது மோர் தென் அ டசன் 10-12 இன்டர்ஃபேஸஸ் 12 மேலே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம் சரியா இட் இன்க்ளூட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்போ இன்டர்ஃபேஸஸ் அதோட கிளாஸஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற அல்காரிதம்ஸ் இது மூணையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அப்போ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரேஸ் அப்படிங்கிற கிளாஸ் பார்த்துடலாமா அப்போ இந்த அரேஸ் கிளாஸ் என்னங்க பண்ணும் அப்படின்னா அவங்களே என்ன சொல்லிட்டாங்க இந்த அரேஸ் கிளாஸ் எதுக்கு பயன்படுதான் ஃபார் மேனிப்புலேட்டிங் அரேஸ் சச் அஸ் சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் அப்போ சார்ட்டிங் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சர்ச் நம்ம ஏற்கனவே பைனரி சர்ச் லீனியர் சர்ச் எல்லாம் படிச்சிருக்கோம் இவங்க அதுக்கான மெத்தட்ஸே தராங்க தராங்களா பார்ப்போமா இங்கே பாருங்க மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு அரேஸ்ங்கிற கிளாஸ்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு ஆஸ் லிஸ்ட் பின்னாடி லிஸ்ட் பற்றி பார்த்துக்கலாம் பைனரி சர்ச் நம்ம பைனரி சர்ச் படித்தோம் இப்போ நீங்கள் அரேவையும் கீயவையும் கொடுத்தீங்கன்னா அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் இந்த மெத்தடே போதும் ஆமாம் சார் புரியுதா புரியுது சார் நம்ம இப்போ பைனரி சர்ச் படித்தோம் பைனரி சர்ச்சை அவங்க டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க ஓகே சார் அதே மாதிரி பைனரி சர்ச் ஃபுல்லாக பைனரி சர்ச் இன்டீஜர் அரே லாங் அரே எல்லாத்துக்கும் பைனரி சர்ச் கொடுத்துருக்காங்க ஆமாம் சார் சரியா இப்போ அதே மாதிரி காப்பி ஆஃப் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதில் காப்பி ஆஃபே நிறைய கொடுத்துருப்பாங்க காப்பி ஆஃப் ரேஞ்ச் இதில் நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் தேவைப்படும் ரெண்டு அரே ஈக்குவலான்னு கம்பேர் பண்ணுறது இப்போ ரெண்டு அரே ஈக்குவலான்னு எப்படி கம்பேர் பண்ணுவீங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவலான்னு கேட்குறீங்களாண்ணா ஆப்ஜெக்ட் ஈக்குவலா ரெண்டு அரே கிரியேட் பண்ணுறேன் இன்டீஜர் அரே ஏன்னு ஒரு அரே இந்த இடத்துல நான் அரே பேசிக்ஸ் தானே இது சரி இதிலேயே கிரியேட் பண்ணுவோம் ரெண்டு அரே கிரியேட் பண்ணுறேன் இப்போ இன்டீஜர் அரே A1 ஈக்குவல்ஸ் டு 10, 20, 30 இப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன் இன்டீஜர் அரே A2 ஈக்குவல்ஸ் டு 20, 10, 30 ரெண்டுலேயும் இருக்கிற எலமெண்ட் சேமா நோ சார் என்ன அவுட்புட் வரும் வருமா வருது ஏன்னா அரேங்கிறது ஜாவால ஒரு ஆப்ஜெக்ட் வேற வேற ஹாஷ் கோட் எடுத்துக்கணும் அது A2 ல இருக்கான்னு பார்க்கணும்
அடுத்து A2ல A1ல இருக்கிற அடுத்த எலிமெண்ட் அது A2ல இருக்கா? A1ல இருக்கிற அடுத்த எலிமெண்ட் அது A2ல இருக்கா? அப்படி இருந்து ரெண்டோட லென்த்தும் சமமானு பார்க்கணும். ஆமா சார். ஏன் இப்போ நான் இந்த இடத்துல 14 கொடுத்துட்டா அதோட லென்த் அதிகமா இருக்கும். ஆ அப்ப ரெண்டோட லென்த்தும் சேமா இருந்து A1ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் A2லயே இருக்கணும். ஆமா சார். ஓகே. புரியுதா? புரியுது சார். அப்போனா அரே ஈக்குவலா இல்லையான்னு பார்க்க முடியும். ஆனால் இவங்க ஈஸியான மெத்தட் கொடுத்துட்டாங்க பாருங்க. நீங்கள் ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. எஸ் சார். அந்த மெத்தட் எத்தனை ஆர்குமெண்ட் வாங்குது? ஒரு ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் வாங்குது. இங்க இருக்கிற ஈக்குவல்ஸ் மெத்தட் எத்தனை ஆர்குமெண்ட் வாங்குது? ரெண்டு. ரெண்டு ஆர்குமெண்ட் வாங்குது. அப்ப என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணிருக்கணும்? மெத்தட் ஓவர் மெத்தட் ட்ரைனிங். ஓவர் ஓவர்லோடிங் சார். சேம் ஓவர்லோடிங். இப்போ இது ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட்னா எதை வச்சு கால் பண்ணுவீங்க? இது ஆப்ஜெக்ட். ஸ்டாட்டிக் மெத்தட் தானே? ஆமா சார். ஸ்டாட்டிக் மெத்தட எதை வச்சு கால் பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் எல்லாமே கால் பண்ணுங்க. டைரக்டாவே கால் பண்ணுங்க. டைரக்டானா எப்படி? டைரக்டானா கிளாஸ் நேம் வச்சு. கிளாஸ் நேம் வச்சு சார். அப்ப இது எந்த கிளாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இது அரே கிளாஸ். அப்ப நான் இப்ப போயிடு இப்ப பாருங்க. இப்போ இந்த இடத்துல arrays dot equals அப்படினு கொடுத்துட்டு a1, a2 அவ்வளவுதாங்க. எஸ் சார். A1, A2 னு கொடுத்துட்டு இதோட ரிசல்ட் ஈக்குவல்ஸ் மெத்தடோட ரிசல்ட் ஒரு பூலியன். இப்போ பூலியன் ஈக்குவல் டு சேமா இல்லையான்னு பார்க்க போகிறேன். சும்மா சேம்னு கொடுத்துருக்கேன். எஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல சேம் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு கிடைக்கும் இல்லைனா ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஆமாம் சார். நான் 10 20க்கு பதிலாக இந்த இடத்துல இப்போ நான் 20 10 30 கொடுக்குறேன். ஃபால்ஸ். அதோட அப்ப ஈக்குவல்ஸ்னா பொசிஷனுக்கு பொசிஷன் மேட்ச் ஆகணும். ஆமா சார். இன்டெக்ஸ் திங்ஸ். அப்ப இந்த இப்போ நான் இன்டர்வியூ போறேனா என்ன இந்த லாஜிக் எழுதி கொடுங்கன்னு கூட கேட்கலாம். ஓகே சார். எப்படி எழுதுவீங்க? ரெண்டு அரே சேமாங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்ப ரெண்டு அரே சேமானா பாருங்க A1 னு ஒரு அரே இருக்கா? A னு ஒரு அரே, B னு ஒரு அரே வெச்சிருக்கேன். அப்ப 10 20 30 ஆ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஆ கேக்குது. எஸ் சார் கேக்குது சார். ஓகே. 10 20 30 ஆ ஆமா. இப்போ a of 0 equals to equals to b of 0 b of 0 அடுத்து a of 1 equals to equals to b of 1 a of 2 equals to equals to b of 2 இப்படியே எது வரைக்கும் போனும்? b of 2 லெந்த் வரைக்கும் போனும். ஆமா சார். அப்ப நான் இந்த இடத்துல int i equals to 0 i while i less than a dot length கரெக்ட்டா? ஆமா சார். a of i if a of i equals to equals to b of i அப்படினு கம்பேர் பண்ணனும். கரெக்ட்டா? ம் ஆமா சார். வேற இல்லனா not same னு இங்கேயே பிரிண்ட் பண்ணிரலாம். எஸ் சார். not equals to 1 பார்த்து இல்ல அப்படினா system.out.println not same அப்படி நம்ம பிரிண்ட் பண்ணிரலாம். ஆமா சார். இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாமா? எஸ் சார். சரி, இப்போ இருக்குங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரே இல்லை, அப்போ மீதி நம்பரெல்லாம் கம்பேர் பண்ணணுமா? நோ சார். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதோட நிறுத்திடலாம் சார். அதோட நிறுத்திடலாம். அப்போ இங்கே பிரேக் கொடுத்துருக்கேன். பிரேக் கொடுத்துடலாம் சார். சரி, அப்போ பிரேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன திரும்ப பண்ணிக்கிடுறேன், இந்த இடத்துல ஒரு பூலியன் வேல்யூ வச்சுக்கிடுறேன். சேம் அப்படின்னு ஒரு பூலியன் வேல்யூ ட்ரூன்னு வச்சுக்கிடுறேன். இனிஷியலாக எப்போ நாட் ஈக்குவல்ஸ் வருதோ அப்போ சேம் ஃபால்ஸ்னு வச்சுக்கிடுறேன். ஓகே சார். இப்போ லூப் முடியும் போது ஒருவேளை நாட் சேம்னா மேலே நாட் சேம்னு வந்திருக்கோம், அப்படி இல்லைனா சேம் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படி இருந்ததுன்னா எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் போத் த அரேஸ் ஆர் சேம். கரெக்டா? கரெக்ட். இப்படி கொடுக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே சார். இப்போ இதை ரன் பண்ணுறேன். அப்படின்னா இன்டீஜர் அரேலாம் கொடுக்கணும்ல? இன்டீஜர் அரே, இன்டீஜர் அரே இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா போத் அரேஸ் ஆர் சேம்.
இப்போ நான் வேல்யூ இங்கே 20 மாத்துறேன் இங்கே 10 னு மாத்துறேன் 30 நாட் சேம் எஸ் சார் நாட் சேம் இந்த லாஜிக்கே இவ்வளோ பெரிய லாஜிக் நம்ம எழுத வேண்டாங்கிறாங்க இவங்க இவ்வளோ பெரிய லாஜிக் நீங்கள் எழுத வேண்டிய தேவையில்லை ஈக்குவல்ஸ் நீங்கள் இதுக்கு பதிலாக நான் இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணால் பிறகு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஓகே சார் சரியா இதுக்கு பதிலாக தான் என்ன சொல்கிறாங்க ஈஸியாக நாங்கள் ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் அரேஸ் கிளாஸில் ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் அந்த மெத்தடை நாங்கள் இப்போ நீங்கள் அந்த நம்ம A1 A2 வச்சுருந்தோமோ அதே இந்த இடத்துல பி வச்சுருந்தோமோ அதே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதையே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சார் புரியுதா அரேஸ் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்து அரேஸ் டாட் சார்ட்னு கொடுத்து ஏ கமா பின்னு கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ நம்ம இப்போ நம்ம கிட்ட இப்போ இந்த மாதிரி மெத்தட் இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அரேஸ் டாட் சார்ட் இல்லை அரேஸ் டாட் ஈக்குவல்ஸ் சரியா சார்ட் பின்னாடி பார்க்கலாம் மெத்தட்ஸ் இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிறது தெரிஞ்சிடும் இதோட லாஜிக் ஓகே மெத்தட் ஓகே இதோட லாஜிக் எழுதுங்கனாலும் நமக்கு எழுத தெரியணும் கரெக்டா சரி அப்போ அரேஸ் கிளாஸ்ல ஈக்குவல்ஸ் ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோமா எஸ் சார் அப்போ இதே மாதிரி என்னென்னலாம் அரேஸ்ல இருக்கு அப்போ எவ்வளவு ஈஸி பண்ணி நமக்கு வச்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான கிளாसेस தெரிய தெரிய ஒரு அண்ணா ஒரு டவுட் நான் சொல்லுங்க அரேஸ்னு கிளாஸ் சொல்றீங்களா அரேஸ்னு ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குங்களா ஆமா ஒண்ணு தான் இருக்கு ஆ ஓகே நான் இப்போ பாருங்க அரேஸ்லயே ஃபில் நீங்க ஒரு கரெக்டர் அரே எடுத்துக்கிட்டுறாங்க அந்த கரெக்டர் அரேவை இந்த இன்டெக்ஸ்ல இருந்து இந்த இன்டெக்ஸ் வரைக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபில்னு ஒரு மெத்தட் இருக்குது நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க இதில் நிறைய அரேஸ்க்கு ரிலேட்டடான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சார்ட் இருக்குது நீங்கள் ஒரு அரேவை எடுத்து கொடுத்தீங்கன்னா சார்ட் பண்ணி கையில் கொடுத்துரும் எல்லாமே ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் சார்ட் இப்போ அரே இப்போ எனக்கு அரே பியை சார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க பின்னு ஒரு அரே இருக்கா அவ்வளோதான் அரே சார்ட் சார்ட் அப்படின்னு கொடுத்து பேரலல் சார்ட் இல்லை சார்ட் அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் ஓய் அரேஸ் டாட் சார்ட் இங்கேருந்து செலக்ட் ஆகுதோ சார்ட் ஆஃப் பின்னு கொடுத்துட்டிங்கன்னா சார்ட் ஆகி அதுலேயே அப்டேட் ஆயிரும் இப்போ பாருங்கள் இப்படி கொடுத்தாச்சு இப்போ நான் சிஸ்டம் இப்போ நான் போயிட்டு ஃபார் லூப் எழுதி ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஐ லெஸ் தேன் பி டாட் லென்த் இப்படி கொடுத்துட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் பி ஆஃப் ஐ இப்படி கொடுக்குறேன்னு வைங்க அதுலேயே எனக்கு அவுட் புட் வந்துடும் 10 20 30 அரேவே அதுலேயே அப்டேட் ஆகி உட்காந்துருச்சா இப்போ நமக்குமே சார்ட் பண்ணி அதிலே வைக்க தெரியும் அதோட லாஜிக் அவங்களே சார்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஈக்குவல்ஸ் என்ன பண்ணுது சார்ட் என்ன பண்ணுது இதெல்லாம் புரியல அண்ணா இந்த இந்த இது எனக்கு புரியல நான் 12th லைன்ல அரே ஸ்டார்ட் சார்ட் b னு குடுக்குறீங்களே அது b அரே ஓ b அரே மட்டும் சார்ட் பண்றோமானா ஆமா ஆ ஓகே நான் இப்போ ஏ அரே சார்ட் பண்ணனும்னா ஏ கொடுக்கணுமா அந்த ஆர்கியுமெண்ட்ல ஆ ஓகே புரியதா அப்ப அரேஸ் கிளாஸ் அரேஸ் java.util இருக்கிற அரேஸ் கிளாஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது புரியதா புரியுது சார் ரைட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அரேஸ் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பண்ண முடியுமா ஸ்ட்ரிங்கும் பண்ண முடியும் சார் ஸ்ட்ரிங்கும் நான் பிரிமிட்டிவ் எல்லாமே பண்ண முடியும் எஸ் சார் அப்ப நான் பிரிமிட்டிவ் எல்லாமே பண்ண முடியும்னா நான் இப்ப கிரியேட் பண்ணியிருக்கிற அரே பேசிக்ஸ்ங்கிறது ஒரு நான் பிரிமிட்டிவ் அதாவது ஒரு டேட்டா டைப்பா எல்லா கிளாஸுமே நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஆமா சார் அப்போ இது ஒரு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பா அப்போ நான் அரே பேசிக்ஸ் அப்படின்னு நான் ஒரு அரே பேசிக்ஸ் ஏபி ஈக்குவல்ஸ் டு நியூ அரே பேசிக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு நான் ஒரு ஒரு அரே கிரியேட் பண்ண முடியுமா ஸ்ட்ரிங்குக்கு பண்ண முடியும்னா இதுக்கும் பண்ண முடியணும் ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அதாவது ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ் அப்போ அரே பேசிக்ஸும் பண்ண முடியும் கரெக்டு தானே இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா இப்போ அரே பேசிக்ஸ் அரே பேசிக்ஸ் A1 ஈக்குவல்ஸ் டு நியூ அரே பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் இப்படி கிரியேட் பண்ணலாம்ல பண்ணலாம் சார் இப்போ அரே பேசிக்ஸ் A2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அரே பேசிக்ஸ் A3 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் மூணு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் மூணு ஆப்ஜெக்ட்லேயும் மூணு வேல்யூ கொடுக்குறேன் இப்போது
விஷால் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன், நித்யா அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த இடத்துல சூரியன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கேட்குமா? க்ரியேட் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டேன். க்ரியேட் கன்ஸ்ட்ரக்டர் பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நேம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டேன். இப்போது இதெல்லாம் பழைய கதைகள் கதைகள் கரெக்டா? ஆமாம் சார். அதனால் திஸ் டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே சார். இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் இந்த அரேவை சார்ட் பண்ண முடியுமா? அரேஸ் டாட் சார்ட் ஆஃப். இப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். அரே அரே பேசிக்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு அரே அரே பேசிக்ஸ் ஏபின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். இந்த அரேயில் இந்த மூணு வேல்யூஸையும் டைரெக்டாக A1, A2, A3 வைக்க முடியுமா? முடியாதா? எஸ் சார், முடியும் சார். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் பண்ண முடியும் சார். நான் பிரிமிட்டிவ் இது A1, A2, A3ங்கிறது நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்போட ஆப்ஜெக்ட்ஸ் தானே? ஆமாம் சார், பண்ண முடியும். ஆ, அப்போ நான் அதை வைக்கலாம்ல? எஸ் சார். சரி தானே? எஸ் சார். ஆமாம். அப்போ இதை வச்சோம்னா இப்போ அரேஸ் டாட் சார்ட் இங்கே ஒர்க் ஆகுமா? அரேஸ் டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா, வேறு பேரலல் சார்ட் வந்து வந்துருந்தது. அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நான் இந்த ஏபியை கொடுக்கலாமா? இப்போ நீங்கள் முன்னாடி பி அரேவை பண்ணி காமிச்சிங்கல்ல, இந்த இடத்துல அரேஸ் டாட் சார்ட்னு கொடுத்து நம்ம பி அரே சார்ட் ஆகுது நம்ம கன்ஃபார்ம் பண்ணோமா இல்லையா? அப்போ அதே மாதிரி அரே பேசிக்ஸ் ஏபி சார்ட் ஆகுமா? அப்போ சார்ட் ஆகும்னா நான் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ஃபார் லூப், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் ஏபி டாட் லென்த், ஏபி ஐ ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுக்கலாமா? இப்படி கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் ஏபி ஆஃப் ஐன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? ரெண்டு கேள்வி வந்துடுது. என்ன பிரிண்ட் ஆகும், என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்? முன்னாடி 10, 20, 30 கரெக்டாக பிரிண்ட் ஆச்சுல்ல, இப்போ A1, A2, A3 என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும், என்ன பிரிண்ட் ஆகும்? கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன் 10, 20, 30 வந்துருச்சு. இப்போ எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு? கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன். அப்போ அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன் எங்கே த்ரோ ஆகுதான்? லைன் நம்பர் 25 இதானே ஸ்டாக், எக்ஸெப்ஷனோட ஸ்டாக் இதானே? அப்போ இதில் அரே பேசிக்ஸ் 25 தான் பிரச்சனை. என்னால் இந்த ஏபியை நான் சார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. எஸ் சார். இது என்ன நியாயம்? அதை மட்டும் பண்ண முடியும். மேலே உள்ள இன்டீஜர் அரேவை பண்ணீங்க, அப்போ நான் கொடுத்த அரேவை நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நானும் அரே தானே கிரியேட் பண்ணேன். எஸ் சார். இப்படி ஒருத்தர் கேட்டால் சரியா தப்பா? அப்போ இது என்ன நியாயம்? எக்ஸெப்ஷன் என்ன மெசேஜுங்கிறத காப்பி பண்ணியிருக்கேன். எக்ஸெப்ஷன் த்ரெட் மெயின் ஜாவா டாட் லேங் டாட் கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன் என்ன சொல்லுது? நீங்கள் அரே லேர்னிங்னு ஒரு பேக்கேஜ், ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க. அரே லேர்னிங்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கீங்க, அதில் அரே பேசிக்ஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க. அதை என்னால் கேனாட் பி காஸ்ட் டு கம்பேரபிள், என்னால் அந்த ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ண முடியல, நான் கஷ்டப்படுறேன். இப்போ சார்ட்டிங் நடக்கணும்னாலே கம்பாரிசன் நடக்கணுமா வேண்டாமா? ஆமாம் சார். ஆமாம், கம்பாரிசன் நடக்கணும். அப்போது இது என்னால் இன்டீஜரை கம்பேர் பண்ண 10 பெருசா 20 பெருசான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியுது. ஆனால் நீங்கள் திடீர்னு உங்கள் கிளாஸ் ஆப்ஜெக்டை கொடுக்குறீங்க, நான் எப்படிங்க கம்பேர் பண்ண முடியும்? என்னால் முடியலைங்க அப்படின்னு ஜாவா சொல்லுது. இதில் விஷாலா, நித்யாவா, சூரியனா, யார் A1, A2, A3 எனக்கு எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. A1, A2, A3 ஜாவாவுக்கு என்ன ரிலேட்டிவ்னே தெரியாது. நான் எப்படி இவங்களை கம்பேர் பண்ணுறது அப்படின்னு ஜேடிகே ஜேவிஎம் நம்மக்கிட்ட கேட்குறது சரியா? சரிண்ணா. சரி, இப்போ அதில் ஹேஷ் கோட் உட்காருமா இல்லை அந்த விஷால் நித்யா சூரியன் உட்காருமா சார்? இல்லை இல்லை, ஹேஷ் கோடு தான் உட்காரும். அப்போது அது கம்பேர் பண்ணுறது கஷ்டம் தான். கஷ்டம் தானே? அப்போ என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹேஷ் கோடை கம்பேர் பண்ணக்கூடாது. எஸ். உள்ளே இருக்கிற விஷால், இப்போ விஷால் நித்யா சூரியனில் என்ன பண்ணலாம்? ஒன்று நீங்கள் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கேட்கலாம். எஸ். அப்போ ஃபஸ்ட்டு நித்யா, சூரியன், விஷால்னு வரும். ஆமாம். இல்லை எனக்கு அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் வேண்டாம், எனக்கு வந்து லென்த் வேணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நித்யா, அடுத்து விஷால், அடுத்து சூரியன் வரும். ஆமாம் சார். அப்போ உங்களுக்கு என்ன ஆர்டரில் வேணுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். எஸ் கரெக்டா? ஆனால் அதை நான் அதை அதை அப்போ ஜாவாவுக்கு எப்படி சொல்கிறது? இது ஒரு யூசர் டிஃபைன்டு கிளாஸ், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம ஜாவாவுக்கு எப்படி சொல்கிறது? அதுதான் கொஸ்டின். அதுக்கு என்ன தெரியுமா,
அப்போ முதல்ல இந்த எரர் மெசேஜை நல்லா பாருங்கள். இது கம்பேர் பண்ண முடியலன்னு சொல்லுது, ஆமாம் சார் என்னால் உங்களை எடுத்து கம்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. எஸ் அப்போ என்னோட ஆப்ஜெக்ட்ஸ் கம்பேரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் தான் அப்படின்னு நான் ஜாவாக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். எஸ் சார் அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்கு கம்பேரட்டர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, பின்னாடி கலெக்ஷனில் அதை படிப்போம். ஓகே, நீங்கள் யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க ஓகேண்ணா, அப்படின்னா கம்பேரபிள்னு ஆப்ஜெக்ட் இருக்குது, கம்பேரட்டர் அப்படின்னு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார். அந்த கம்பேரட்டர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி சார்ட்டிங் வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். இப்போ இதுலேயே சொல்கிறேனே, இப்போ இந்த அரேஸ் டாட் சார்ட் என்னவா சார்ட் பண்ணி கொடுத்தது, நீங்கள் ஒரு இன்டிஜர் அரே தானே கொடுத்தீங்க? ஆமாம் சார். இந்த இன்டிஜர் அரே அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுத்ததா டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்ததா? அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்து, சின்னதுல இருந்து பெருசு 10 20 30 தான கொடுத்தது, அசெண்டிங் ஆர்டர்ல தான கொடுத்தது. எஸ் சார். ஆமா. அப்ப சார்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர் மட்டுமா, சார்ட்ல டிசெண்டிங் ஆர்டரும் உண்டா? உண்டு சார். அப்ப அதை எப்படி வாங்குறது? டிசெண்டிங் ஆர்டர் உண்டு. அது அதுக்கு தான் இதெல்லாம் ஓபன் क्वेश्चंसா இருக்கு. எஸ் சார். எப்படி இத டிசெண்டிங் ஆர்டர்ல வாங்கணும்னா நான் என்ன பண்ணனும்? அதே மாதிரி இந்த மாதிரி யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தா நான் என்ன பண்ணனும்? இந்த क्वेश्चन எல்லாம் இருக்கா? அப்போ இதை என்ன பண்றதுன்னு யோசிப்போமா? இதை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைப்போம். இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். சரியா? இதை ஹோல்ட் பண்ணிட்டு பின்னாடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த ரெண்டு லைனை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த அறையெல்லாம் இருக்கட்டும், இதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு முதல்ல ஷார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை என்னென்ன. இப்போ நான் இதே மாதிரி ஒரு இன்டீஜர் ஸ்ட்ரிங் அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அரே ஒன்று கிரியேட் பண்ணுறேன், நேம்ஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கேயே கொடுத்துட்றேன், விஷால் சூரியன் நித்யா இப்படி கொடுத்துட்றேன்னு வைங்களேன், சுரேஷ் இப்படி நாலு பேர் பேர் கொடுத்துருவோம், இப்படி நாலு நேம் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்போது நான் அரேஸ் டாட் சார்ட்டுன்னு கொடுத்தா என்ன ஆகும்? அரேஸ் டாட் சார்ட் ஆஃப்னு கொடுத்து அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் நேம்ஸ்னு கொடுத்தா எப்படி சார்ட் ஆகும்? இப்போ நான் இந்த இடத்துல நேம்ஸ் டாட் லென்த்துலேருந்து போய் நேம் செட் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன், அப்படின்னா என்ன நடக்கும்? அதில் பார்ப்போமா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓகே சார். எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? இதில் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் சுரேஷா சூரியனானா சுரேஷ் தான் இ, எஸ்யூஆருக்கு முன்னாடி அப்புறமா இ, கரெக்டா? கரெக்ட் சார். அப்போ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுது. அப்போது ஆல்ரெடி டிஃபைன்டு கிளாஸஸை அதுக்கு ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண தெரியுது. இப்போ ஏன்ட்ட ஒருத்தர் வந்து எனக்கு இது டிசெண்டிங், இப்போ வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அதாவது அசெண்டிங் ஆர்டரில் காமிக்குது, இல்லை எனக்கு இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு விஷால் அப்புறம் சூரியன் சுரேஷ் நித்யான்னு வரணும், நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன ஆர்டரில் வேணுங்கிறத நீங்களே டிஃபைன் பண்ணலாம்னா அதுக்கு கம்பேரட்டர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகே. அதுக்கு நமக்கு வேணுங்கிற ஆர்டர் வேணும்னா அதுக்கு கம்பேரட்டர் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ் நேம் கம்பேரட்டர். உங்கள் சொல்லியிருந்தாங்களா கலெக்ஷனில் வந்து இட் ஹேஸ் மோர் தென் அ டசன் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா, அதில் ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இது. அப்போ இந்த கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் என்னங்க பண்ணோம்? கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டு கொடுத்தாலும் கம்பேர் பண்ணி கொடுக்கும். அப்போ இன்டர்ஃபேஸ் கம்பேர் பண்ணி கொடுக்கும்னா என்ன அர்த்தம்? இன்டர்ஃபேஸ் எப்படி நான் யூஸ் பண்ணுறது? அது பேஸ்ட் அப்பான் அந்த அதில் கொடுத்த கண்டிஷன்ஸ். இல்லை, இன்டர்ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. ஆமாம் சார். ஏன்னா இன்டர்ஃபேஸுங்கிறது ஜஸ்ட் ரூல்ஸ். எஸ் சார். சரியா தப்பா? ஆமாம் சார். புரியணும், உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். அப்போ இன்டர்ஃபேஸுங்கிறது ரூல்ஸ். அப்போ ரூல்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அந்த ரூல்ஸை யாராவது ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் எழுத போகிறேன், எழுதுவோமா? ஓகே சார். சரி. இப்போ நான் வந்து அரே பேசிக்ஸில், இப்போ நான் அரே லேர்னிங்கில் இன்னொரு ஒரு கிளாஸ் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இன்டர்ஃபேஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, சரியா? அதுக்கு நான் வந்து இப்போ கம்பேரட்டில் கம்பேரிங் என்ன பேர் வச்சுக்கலாம், கம்பேரட்டர் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்.
ஃபினிஷ் கொடுத்துட்டேன் சரியா கம்பேரட்டர் டெமோ என்ன இன்டர்ஃபேஸ் சொன்னேன் கம்பேரட்டர் கம்பேரட்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரட்டர் இப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரட்டர் கொடுத்தோடனே எரர் காமிக்குது என்ன எரர் காமிக்கணும் ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன எரர் காமிக்கணும் நாட் ஃபவுண்ட் அந்த இது சொல்லுங்க நித்யா என்ன எரர் காமிக்கணும் ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டோம் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணால் எரர் காமிக்கும் என்ன எரர் காமிக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் அந்த ரூல்ஸ் நம்ம வந்து இதுல இங்க கொண்டு வரோம் சார் கொண்டு வரணும் அப்ப அங்க உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் இங்க டிப்ளாய் பண்ணனும்ல ஆமா சார் அங்க என்னென்ன மெத்தட் இருக்கோ அதெல்லாம் நீங்க இங்க டெஃபினிஷன் கொடுக்கணும்ல எஸ் சார் ஆமா அவ்வளவுதாங்க முதல்ல இம்போர்ட் கம்பேரட்டருக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா ஆமா அப்ப இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சா ஓகே அதுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணனுமா Yes, sir. This is the type comparator demo must implement the inherited abstract method. அங்கே கொஞ்சம் அப்டிராக்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸில் இருக்கிறத நீங்கள் இம்ப்ளிமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கீங்களா இப்போ அதை கொடுக்குறீங்களான்னு கேட்குது கொடுக்குறீங்க அப்படி ஒரு மெத்தடு தான் கம்பேர் டு இந்த அப்படி ஒரு மெத்தடு தான் கம்பேர் கம்பேர் ஓகே சார் ஓகே இந்த கம்பேர் மெத்தட் இன்ஸ்டன்ஸ் மெத்தடா ஸ்டாட்டிக் மெத்தடா இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்ப ஆப்ஜெக்ட் வச்சு இத கால் பண்ணலாம் எஸ் சரி சரியா தப்பா எஸ் சார் எஸ் சார் இந்த கம்பேர் மெத்தட் ரெண்டு ஆப்ஜெக்ட்டை கொடுத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி கொடுக்கும் ஏஆர்ஜி ஜீரோ ஏஆர்ஜி ஒன்றுன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் சும்மா இதுக்கு ஓ ஒன் ஓ டூன்னு பேர் வச்சுக்கிறேன் நமக்கு ஈஸியாக புரியறதுக்காக ஓ ஒன் ஓ டூ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் ஓகே சார் சரி இது ரெண்டு ஓ ஒன் ஓ டூ எந்த டேட்டா டைப் இருக்கேன் இதில் ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஸ்ட்ரிங் எஸ் டூ அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்கா அதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கா என்ன ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ரிங் எஸ் ஒன் எஸ் டூன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கா ஆமாம் ரெண்டு என்ன டேட்டா டைப் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் டேட்டா எப்படி சொன்னீங்க ஸ்ட்ரிங்னு நம்ம அது அது ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா நான் பிரிமிட்டிவ் டேட்டா எங்க கேள்வி எஸ் ஒன்னுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்னு இருந்தா அது ஸ்ட்ரிங் தானங்க இதானே ஆன்சர் ஆமா சார் அப்ப ஓவனுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் இருந்தா அது என்ன டேட்டா டைப் ஸ்ட்ரிங்க்கு முன்னாடி எஸ் 1க்கு முன்னாடி ஸ்ட்ரிங் இருந்தா அது ஸ்ட்ரிங் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஆமா ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்ப ஓவனுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் இருந்தா அது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன் கிளாஸ் இருக்கானா ஆமா ஊப்ஸே அதான் நித்தி ஆமா ஆமா ஊப்ஸோட பேஸ் கிளாஸ் ஜாவாவோட பேஸ் கிளாஸே ஆப்ஜெக்ட் java.lang-ல ஆப்ஜெக்ட் னு ஒரு கிளாஸ் இருக்கு சரிண்ணா ஒருவேளை நீங்கள் அந்த செஷன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது java.lang-ல ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது ஓகேண்ணா அப்போ ஆப்ஜெக்ட் ஓ ஒன் ஆப்ஜெக்ட் ஓ டூ எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸ் இஸ் த பேஸ் கிளாஸ் ஃபார் எவ்ரி கிளாஸ் வி கிரியேட் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா கிளாஸுக்குமே சூப்பர் கிளாஸ் இல்லை பேஸ் கிளாஸ் இல்லை பேரண்ட் கிளாஸ் சரியா தப்பா எஸ் சார் ஆமாம் இப்போ டைப் காஸ்டிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாம் என்னது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ண்ணா டேட்டா மிஸ் பெருசாக இருக்கும்போது அதை நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கலாம் எத்தனை டைப் எத்தனை கேட்டகரிஸ் இருக்கு இல்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு ரெண்டு டைப் இருக்கு ரெண்டு டைப்பா ஆமா என்ன ரெண்டு டைப் ஒன்னு நார்மலா சின்னதுல இருந்து பெருசு போறது இன்னொன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி மாத்திக்கிறது சின்னதுல இருந்து பெருசு பெருசுல இருந்து சின்னதுக்கு என்ன பேரு
அது பேர் வந்து சொல்லுவாங்க. ஸ்மால் டைப் வந்து இதை படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? ஆ எஸ் சார். அப் கேஸ்டிங் டவுன் கேஸ்டிங். இங்கே பாருங்க, இப்போ இன்ட் ஐன்னு வச்சிருக்கேன், இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ். இதை லாங்காக மாற்றணுமா? இப்போ லாங் எல் ஈக்குவல்ஸ் டு, இங்கே லாங்னு கொடுத்துட்டு ஐயை கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது அப் கேஸ்டிங், அதாவது இன்டீஜரை லாங்காக மாற்றிருக்கீங்க, பெருசாக்கியிருக்கீங்க. கரெக்டாக சின்னதாக்கணும். இப்போ நான் இதை ஷார்ட்டாக மாற்றுறேன் இல்லை பைட்டாக மாற்றுறேன், ஏதாவது மாற்றுறேன். Down short cast. S equals to short of L, இல்லை short of I. Down casting. Oh. அப்போ இது primitive data types-க்கு மட்டும்தான் டைப் காஸ்டிங்கிறது உண்டா, எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும் உண்டா? இதில் தான் பேசியிருக்கோமா, பேசினதே இல்லையா? இல்லைண்ணா சார், பேசியிருக்கோம் சார் ஆனால். சரி இப்போ பாருங்க, இதை நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கிறேன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர். இப்போது நான் விஷால்னு ஒருத்தர் எடுத்துக்கிறேன், அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர் திடீர்னு ஜாபை ரிசைன் பண்ணுறாரு. ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு எங்கேயோ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கோ, இல்லை எங்கேயோ ஐஐடிலேயோ அண்ணா யூனிவர்சிட்டிலையோ, நான் போய் எம்பிஏ படிக்கிறேன், ஐஏஎம்லையோ எங்கேயோ போய் எம்பிஏ படிக்கிறேன்னு போகிறாரு. போலாமா? போலாம். இப்போ ஐஏஎம் அகமதாபாத்தில் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. யார்? விஷால். பண்ணலாம்ல? பண்ணலாம் சார். யார் ஜாயின் பண்ணுறது? விஷால் தான் ஜாயின் பண்ணுறாரு. எதை வச்சு ஜாயின் பண்ணுறாரு? ஆல்ரெடி ஒரு யூஜி முடிச்சிருக்காரு. இப்போ விஷால் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டாரா இல்லையா? ஆமாம் சார். இன்ஜினியர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டாரா? ஆமாம். மேலே போயிட்டாரா கீழே வந்துட்டாரா? அகமதாபாத்ல இருக்கிறார் இவர், திடீர்னு ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காரு வச்சுப்போம். அப்ப சிவில் சர்வீசஸ்ல இவர் திடீர்னு இவர் கலெக்டர் ஆயிட்டாரு, ஐஏஎஸ் ஆயிட்டாருன்னா ஸ்டூடெண்ட் திரும்ப அப்கிரேட் ஆயிருவார். கரெக்டா? அப்போ நேற்று வரைக்கும் அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நான் ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவார். இன்னைக்கு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நான் கலெக்டர்னு சொல்லுவார். அப்கிரேட் ஆயிட்டாரா இல்லையா? ஒரே ஆள் தானே? ஒரே ஆள் தானே? அவ்வளோதான். அப்போ இதுதான் அப்காஸ்டிங். அப்போ ஒரே ஆப்ஜெக்ட் டவுன் காஸ்ட்டும் பிளே பண்ண, டவுனாகவும் ஆகலாம் அப்பாவும் ஆகலாம். ஓகே சார். சரிதானே? ரைட். அப்போ இது இப்போ டைப் காஸ்டிங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு மட்டும் உண்டா, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அதாவது கிளாஸஸ்க்கும் உண்டா? நீங்க என்ன சொல்றீங்க சூர்யன்? கிளாஸ்க்கும் இருக்குன்னு இப்போ பேசிட்டு இருக்கிறதே கிளாஸ் பத்தி தானே? இப்போ விஷாலுங்கிறது என்ன, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா இல்ல ஸ்டூடெண்ட்ங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பா? இல்ல இல்ல, ஆப்ஜெக்ட் தானே? அப்போ கண்டிப்பா நான் டைப் காஸ்டிங்கிறது எல்லா டைப்புக்கும் உண்டு. ஓகே ஓகே சார். சரியா? எந்த டைப்பை வேணாலும் எடுத்து நீங்க எந்த டைப்பா வேணாலும் மாத்தலாம். சரி ஓகே சார். எதுக்கு இப்படி டைப்பை மாத்துறோம்? நம்ம அதோட யூசேஜ் அதிகம் பத்திங்களா சார்? இப்போ ஐஏஎம்ஏல கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஐஏஎம்ஏ சும்மா விஷால உள்ள விடாது, அவர் ஸ்டூடெண்டா மாத்தினா தான் உள்ள என்ட்ரி பண்ணும். ஆமா சார். அப்ப அவர் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டா மாத்தினா தான் ஐஏஎம்ஏங்கிற கிளாஸ்ல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அவரால் பண்ண முடியும். எஸ் சார். அதனால அவர் ஸ்டூடெண்டா மாறினார். திரும்ப ஒரு கலெக்டரோட ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட எல்லா ஆக்டிவிட்டியும் ஒரு ஸ்டூடெண்டால பண்ண முடியாது. அப்ப அவர் சிவில் சர்வீஸ் ஆப்ஜெக்ட்டா மாறணும். கரெக்டா? நான் பேசுறது கேக்குதா? அப்போ டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்க்கு மட்டும் இல்லை, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அதாவது கிளாஸஸ்க்கும் உண்டு. எந்த இடத்துலனாலும் நீங்கள் ஒரு கிளாஸை ஒரு ஆப்ஜெக்டை அதை டவுனும் பண்ணிக்கலாம் அப்பும் பண்ணிக்கலாம், உங்கள் தேவையை பொறுத்தது. ஓகே. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆனால் அந்த ரெண்டு கிளாஸ்க்கும் இடையில கனெக்ஷன் இருக்கணும்.
எஸ் இப்போ ஒரு ஐஏஎம் அகமதாபாத்தில் இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் சிவில் சர்வீஸ் எழுதலாம். ஆனால் இப்போ இங்கே சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சிவில் சர்வீஸ் எழுத முடியுமா? முடியாது. ஏன்? அவரும் ஸ்டூடெண்ட் தானே? எஸ் சார். அவர் அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் இவ்வளோ வயசாயிருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்போ எல்லா டைப்பையும் எல்லா டைப்பாகவும் மாற்றிட முடியாது. எஸ் சார். கரெக்ட் தானே? ஓகே கரெக்ட். எல்லா டைப்பையும் எல்லா டைப்பாவும் மாற்ற முடியாது. அப்போ இந்த டைப்புக்கும் அந்த டைப்புக்கும் இடையில ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். கண்டிப்பா. அப்படி இருந்தா மாத்தும். சரி. அந்த கனெக்ஷன் தான் பெரும்பாலும் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே சார். அந்த கனெக்ஷன் தான் பெரும்பாலும் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கும். எஸ் சார். புரியுதா? புரியுது சார். அவ்வளோதான். இதை எதுவும் படிக்கிறோம், அதை அங்கே போய் பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸ், ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் நம்மளோட பேரண்ட் கிளாஸ். இப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸ்ங்கிறது என்னன்னா, ஆதாம் ஏவாள் மாதிரி, ஆடம் அண்ட் ஈவ் மாதிரி ஆப்ஜெக்ட்ங்கிற கிளாஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படி மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அவரை எந்த கண்ட்ரிக்கு, இப்போ ஆதாம் ஏவாள் எந்த கண்ட்ரிக்கு மேட்ச் பண்ணுறது? அவர் ஃப்ளையர் அந்த, அவ்வளோதான். சரிதானே? அப்போ அவரை மேட்ச் பண்ண முடியாது. இப்போ என்னைய கூப்பிட்டு கேட்டால் நான் வந்து தமிழ்நாடுங்க இந்தியாங்க நான் சொல்லலாம், இது மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். அப்போ அவரை எந்த கண்ட்ரியோட மேட்ச் பண்ணுறது அது தெரியாது. ஆனால் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிளாஸ், ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு ஆப்ஜெக்ட் கிளாஸில் உள்ள மெத்தட்ஸை தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமாம். சரியா? சரி. இப்போ நம்ம இந்த கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், பேக் இங்கே வரோம். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு என்ன வேணும்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வேண்டாம், எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வேணும். இதான க்வெஸ்டின். இந்த க்வெஸ்டின் ஞாபகம் இருக்குல்ல, இது மறந்துட்டிங்களா? இது ஞாபகம் இருக்குல்ல? இப்போ விஷால், சூரியன், சுரேஷ், நித்யான்னு எனக்கு வேணும். இதுதான் நம்மளோட நீடு. நம்ம அதுக்கு தான் இடையில எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டோம். கரெக்டா? சரி. இப்போ அரேஸ் டாட் ஷார்ட் கொடுத்துட்டோம். இந்த ஷார்ட் பத்தலை. அப்போ இந்த ஷார்ட் பத்தலைன்னா உங்களுக்கான ஷார்ட்டை நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ ஷார்ட்டிங் ஷார்ட்டிங்னு பேசினாலே, ஷார்ட்டிங்னா வரிசைப்படுத்துறது, அது ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ, ஆனால் ஏதோ ஒரு வரிசைக்கு கொண்டு வரீங்க. வரிசைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டாலே கம்பாரிசன் இல்லாமல் வரிசைப்படுத்த முடியாது. ஆமாவா? அப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு தான் கம்பேரட்டர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதில் கம்பேர்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்கு கையில் ரெண்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா எப்பவுமே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லிடும். எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை கொடுத்தாலும் கம்பேர் பண்ணி சொல்லு. ஓகே. அந்த மெத்தடு டைரக்டாக புரியுதா? புரியுது சார். ஆ, அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேங்கிறத சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருக்கா? இருக்கு சார். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். String S1 equals to, சரியா? ஓகே. String of O1. String S2 equals to String of O2. ஏன் String Object-ஆ மாத்துறேன்? எனக்கு கொடுத்துருக்கிறது String Objects தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே விஷால், சூரியன், சுரேஷ், நித்யாங்கிற நாலும் ஸ்ட்ரிங் தான். அதை நான் ஏதோ ஒரு ஆர்டரில் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கம்பேர்? இது நல்ல ஏரியாங்க, இது இல்லாமல் கலெக்ஷன் ஏரியா கிடையாது. இதை நல்லா பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க, என்ன கேள்வி இருந்தாலும் கேட்டுருங்க. இப்போ நம்ம படிக்கிறது இல்லாமல் கலெக்ஷன் கிடையாது, சரியா? ஆனால் இந்த கம்பேர் வந்துட்டு என்னென்ன பண்ணோம், ஆப்ஜெக்டை வந்துட்டு கம்பேர் பண்ணுமா? ஆமாம். எந்த எந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணுமானா? எந்த ஆப்ஜெக்ட்? அதனால தான் அது ஆப்ஜெக்ட், அதோட ஆர்கியுமெண்டா ஆப்ஜெக்ட் கொடுக்கிறது. ஓகே சார். ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட கொடுத்துட்டோம்னா அதுக்கு கீழே ஆப்ஜெக்ட் கிளாஸோ இல்ல அதோட சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் எதை வேணாலும் பாஸ் பண்ணலாம். எஸ் சார். புரியுதா? நீங்க அதாவது என்ன டிஷ் வேணாலும் மாத்தலாம். ஓகேனா? கரெக்ட்டா?
ஆமாண்ணா. அவ்வளோதான். அப்போ நீங்கள் அதை எப்படி வேணாலும் காஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது அதுவாக பிஹேவ் பண்ணும். அதை அரைச்சிட்டிங்கன்னா மாவாக பிஹேவ் பண்ணும், அதை உடைச்சிட்டிங்கன்னா ரவையாக பிஹேவ் பண்ணும். அது மாதிரி. சரிண்ணா, புரியுதா? ஓகேண்ணா. ஆ புரியுது. அப்போ அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் எப்படி காஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு பிறகு அந்த ஆப்ஜெக்ட் காஸ்டட் ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணும். சரிதானே? ஓகேண்ணா. இப்போ நம்ம இதை காஸ்ட் பண்ணியிருக்கோமாண்ணா, இதை நம்ம காஸ்ட் பண்ணியிருக்கோமா இங்கே ஸ்ட்ரிங்கா? ஆமாம், காஸ்ட் பண்ணியிருக்கோம். அவரால் ஐஏஎம் அகமதாபாத் ஸ்டூடெண்டா மாற முடியும். அதே டிஸ்கஷன் தான் இங்கேயும். அப்ப ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா மாத்திட்டோமா? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா மாத்தினதுக்கு அப்புறமா இதை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணால் என்னென்ன ரிசல்ட்ஸ் வரலாம் அதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே சார். ஏற்கனவே ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணுற மெத்தட் ஏதாவது நமக்கு தெரியுமா? ஆ தெரியும்ண்ணா. என்ன மெத்தட்? சூப்பர் சூப்பர். இந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ், ரெண்டு ஆப்ஜெக்ட் சமமானு பார்த்து சொல்லிடும். எஸ் ஒன் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் எஸ் டூன்னு கொடுத்தா இந்த எஸ் ஒன்னும் எஸ் டூவும் சமமானு பார்த்து சொல்லிடும். சமமாக இருந்தால் ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்னு கொடுக்கும். சரியா தப்பா? ஆமா சார். இது சமமானு மட்டும்தான் பார்த்து சொல்லும். எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லுமா? நோ சார். அது ஷார்ட் நம்ம கொடுக்கிறபடி ஈக்குவலா இல்லையான்னு சொல்லும். இப்போ நமக்கு ஈக்குவலா இல்லையாங்கிறது பேச்சு இல்லை, எது பெருசு எது சின்னதுங்கிறது தான் பேச்சே. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணா எப்பவுமே ரெண்டு வேல்யூவையோ, ரெண்டு உங்க கையில ஒரு மொபைல் இருக்கு, என் கையில ஒரு மொபைல் இருக்கு. உங்க கையில இருக்கிறது மொபைல் நம்பர் M1, என் கையில இருக்கிறது மொபைல் M2. சரியா? ரெண்டு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்றோம், என்னென்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் வரலாம்? அதோட ஸ்பெசிபிகேஷன், RAM, RAM இல்ல இல்ல, அது ஸ்பெசிபிகேஷன்ஸ். ரிசல்ட் என்னென்னலாம் வரலாம்? சேம் வரலாம், இல்லன்னா இல்லன்னு வரலாம். ஃபால்ஸ் அவ்வளவுதான் வர முடியுமா? ஆமா நா. சேம் இல்ல. சேம் ஆமா இல்லனா இல்ல. இல்லையே. சேம் ஈக்குவல் ஈக்குவல் ஈக்குவலாவே இருக்கலாம். மூணு நீங்க சொல்றது ஈக்குவல்ஸ் மெத்தடோட ரிசல்ட். எங்க ரெண்டு ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்றீங்கங்க? ஏனா என்னங்க ரிசல்ட்ஸ் வரலாம்? உங்க கையில ரெண்டு ஆஃபர் லெட்டர் இருக்கு. ஓகே. என்னென்ன முடிவுக்குலாம் வரலாம் நீங்க? ஏதாவது ஒரு கம்பெனில வர்க் பண்ணலாம். ஏதாவது இந்த கம்பெனி ஆஃபர் லெட்டர் பெஸ்ட் அப்படின ஒரு முடிவு வரலாம். கம்பெனி 1 ஓட ஆஃபர் லெட்டர் பெஸ்ட், ஆஃபர் 1 பெஸ்ட்ங்கற முடிவு வரலாம். அப்படி இல்லனா ஆஃபர் 2 பெஸ்ட்ங்கற முடிவு வரலாம். அப்படி இல்லனா ரெண்டுத்லயே வர்க் பண்ணவேனா ரெண்டு ஆஃபரும் பெஸ்ட். மே சமம்தான், பெரிய வித்தியாசம் இல்ல. கரெக்ட். ஓகே. ஆமா சார். ஆமா, எல்லா இடத்துலயும் ரெண்டு Dress போய் பார்க்கறோம், ரெண்டு மொபைல் வாங்க போகிறோம், மூணு ரிசல்ட் வரலாம். எப்பவுமே ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணால் M1 இஸ் கிரேட்டர், இப்படி ஒரு வேல்யூ வரலாம். M2 இஸ் கிரேட்டர்னு வரலாம். M1 அண்ட் M2 ஆர் ஈக்குவல்னு வரலாம். அந்த மூணு ரிசல்ட்டுக்கு ஈக்குவல்ஸ் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. ஈக்குவல்ஸ் வந்து ரெண்டு சமமாக இல்லையான்னு மட்டும்தான் சொல்லணும். அப்போ அதுக்கு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடுக்கு பேர் கம்பேர் டு. நம்ம இன்னும் அந்த மெத்தடை படிக்கல, இப்போ தான் பார்க்க போகிறோம். ஓகே. அப்போ இந்த கம்பேர் டு என்னங்க ரிசல்ட் கொடுக்கும்? ரெண்டு இருந்தால் தானங்க பூலியன் ரிசல்ட்டாக வரும். எஸ் சார். மூணாக இருந்தால்? ஆமாம், மூணாக இருந்தால். மூணாக இருந்தால் ஃபஸ்ட்டு ரெண்டு கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா மூணாவதோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? இல்லை இல்லை, ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டு தானே சொல்ல முடியும். புரியுதா?
இப்போ ரெண்டு ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணி மூணு ரிசல்ட் ரெண்டு ரிசல்ட் வந்தால் தாங்க நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தால் தாங்க பூலியன் யூஸ் பண்ணணும். மூணு ரிசல்ட் வந்துருச்சுனாலே பூலியன் யூஸ் பண்ண முடியாது. அப்போ கம்பேர் டு மெத்தட்னு ஒன்று இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதை போய் தேடுவோமா? சரி ஓகே சார். டு ஓகே சார். கம்பேர் டு ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். ஜாவா ஸ்ட்ரிங் கம்பேர் டு ஜாவா டாக்ஸ் அஃபிஷியல் சைட்லேயே போய் தேடுவோமே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. கம்பேரபிள் அப்படின்னு பேசுகிறாங்களா? இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கம்பேர் டூவை அவங்க பேசுகிறாங்களான்னு தேடி பார்ப்போம். கம்பேர் டூ கம்பேர் கம்பேர் டூ கம்பேரபிளில் கம்பேர் டூன்னு ஏதோ ஒன்று பேசுகிறாங்க கரெக்டா? வேறு எங்கேயாவது கம்பேர் டூ இருக்கா? கம்பேர் டூ இங்கேயே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, கம்பேர் டு வேறு எங்கே பேசுகிறாங்க? இந்த கம்பேர் டு நிறைய இடத்துல கம்பேர் டு பேசுகிறாங்க. ஈஸியான டிஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இந்த கம்பேர் டு மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கா? இந்த கம்பேர் டு மெத்தட் என்ன பண்ணும்? கம்பேர்ஸ் திஸ் ஆப்ஜெக்ட் வித் அ ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும். அப்படி தானே கொடுத்துருக்காங்க கம்பேர் டு? கம்பேர் டுவோட ரிட்டன் டேட்டா டைப் என்ன? Returns as integer. இங்கே பாருங்க int தான். int அப்போ compares this object. this objectனா இந்த compare to method static methodஆ instance methodஆ? instance instance தான் சார். instance எப்படி சொல்றீங்க? அது object வச்சு நம்ம கால் பண்ணோம். static னு keyword இல்லையே. ஆமா சார். methodோட signatureல static னு keyword இருக்கா? இல்ல சார். அப்போ இந்த மெத்தட ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்ணுங்க. அப்ப இந்த கம்பேர் டு மெத்தட ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான கால் பண்ணுவீங்க? ஆமா சார். அதுதான் திஸ் ஆப்ஜெக்ட். இந்த மெத்தட கால் பண்ற ஆப்ஜெக்ட் திஸ் ஆப்ஜெக்ட். கிட்டத்தட்ட கம்பேர் டு மெத்தட்ங்கிறது ஒரு தராசு. ஓகே. கடையில தராசு இருக்கா? அந்த தராசு. அந்த தராசுல ஒரு பக்கம் நீங்க எடைகளை போட்டீங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு காய்கறியோ அரிசியோ ஏதோ ஒன்னு வைக்கிறீங்க. ஓகே. அப்ப ஒரு பக்கம் இருக்குறது கல்லு. இன்னொரு பக்கம் இருக்கிறது நீங்க வைக்கிற ப்ராடக்ட் ஏதோ ஒரு பொருள். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி என்ன ரிசல்ட் கொடுக்கும் தெரியுமா? ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் இன்டீஜர் ஜீரோ ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர். மொத்தம் மூணு ரிசல்ட் வருங்க. நெகட்டிவ் ஜீரோ ஆர் பாசிட்டிவ் மூணு ரிசல்ட் வரும். எப்போ தெரியுமா? வென் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் தி ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கம்பேர் டு மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் இந்த காப்பி பண்ணிக்கலாமே. இந்த கம்பேர் டு மெத்தட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே. இந்த கம்பேர் டு மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ரெண்டு மொபைல் வச்சுருக்கேன். M1னு ஒரு மொபைல், M1 டாட் கம்பேர் டு ஆஃப். இப்போ உங்கள் மொபைல் ஒன்று வச்சுக்கிறேன் M2. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லணும். ஒருவேளை என்னோட மொபைல் உங்கள் மொபைலை விட கம்மின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் எல்லா ரேஞ்சு ப்ரைஸ் ரேம் எல்லாத்துலேயுமே கம்மின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்படி கம்மியாக இருந்தால் இந்த கம்பேர் டு நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே. இல்லை என்கிட்டையும் உங்ககிட்டயும் இருக்கிறது ஒரே மாடல், கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான் இப்போ இருக்கிற வேல்யூ படி பார்த்தா, அப்படின்னா ஜீரோன்னு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே. இல்லை என் மொபைல் உங்கள் மொபைலோட சூப்பர்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த கம்பேர் டு மெத்தடை கால் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட், நீங்கள் ஆர்குமெண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த ஆப்ஜெக்டை விட சின்னதா இருந்தா நெகட்டிவ், சமமா இருந்தா ஜீரோ, பெருசா இருந்தா பாசிட்டிவ் ரிசல்ட்ட இந்த கம்பேர் டு மெத்தட் கொடுக்கும். சரிண்ணா. இப்போ நான் என்னோட ஸ்ட்ரிங், இங்க ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இஃப் s1.compare2 அப்படின்னு கால் பண்ணிடுறேன். ஓகே. s1.compare2 ஆஃப் s2 அப்படின்னு பார்த்துட்டு, அது இப்போ இது வந்து ஒரு இந்த கம்பேர் டு மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் டேட்டா டைப்? இன்ட். சோ இன்டிஜர். அப்ப அதனால தான் இஃப்க்குள்ள அதை கொடுக்க முடியல. ஆமா. ஏனா இஃப்க்குள்ள பூலியன் வேல்யூ தான கொடுக்கணும். எஸ். அப்ப நான் இதோட ரிசல்ட்ட ஸ்டோர் பண்றேன். இன்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படினு ஸ்டோர் பண்றேன். ஓகே சார்.
இப்போ முதல்ல என்ன பண்ணுனா சூரியன் விஷால் இப்படி ரெண்டு பேரை எடுத்து கம்பேர் பண்ணும். ஆமா சூரியன் டாட் கம்பேர் டு ஆஃப் விஷால் அப்படின்னு கம்பேர் பண்ணும். ஓகே சார். யாரோடது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லயோ லென்த் வைஸோ எது பெருசுன்னு பார்க்கும். ஓகே சார். ஓகே. இந்த ரிசல்ட் நெகட்டிவா இருந்ததுனா இந்த ரிசல்ட் கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கலாம். கரெக்டா? சரி அண்ணா. மூணு ரிசல்ட் இருக்கலாம். கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா ரிட்டர்ன் பாசிட்டிவ் நம்பர். எல்ஸ் இஃப் இந்த ரிசல்ட் லெஸ் தென் ஜீரோவா இருக்கலாம். அப்படி இருந்தா ரிட்டர்ன் நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ்ல ஏதோ ஒரு நம்பர். அப்படி இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன் ஜீரோ ஆல்ரெடி இருக்கு, அதை கொடுத்துறேன். ஓகே சார். புரியுதா? புரியுது சார். இதுல வேற ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கா? இப்போ நான் திரும்ப ஸ்டோரிய முதல்ல இருந்து சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வேணுங்கிறது இந்த அரே இருக்கு, ஸ்ட்ரிங் அரே இருக்கு. இந்த ஸ்ட்ரிங் அரே சும்மா நமக்கு சார்ட் பண்ணி கொடுத்துருது அசெண்டிங் ஆர்டர்ல. ஆனா எனக்கு அந்த ஆர்டர் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். வழி தெரியாது. போதும், அவங்க கம்பேர் பண்ணி சொல்லிடுவாங்க. ரெண்டு ஆப்ஜெக்டையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டா மாத்தி வச்சுக்கிட்டேன். அப்போ அங்க கம்பேர் டுன்னு ஒரு மெத்தட் என்கிட்ட சொல்றாங்க. இங்க வந்துட்டீங்கல்ல, இங்க கம்பேர் டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கம்பேர் டு மெத்தட் மூணு ரிசல்ட்டை கொடுக்கும், நீங்க அதுல எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சது. இப்போ இந்த கம்பேர் டு வச்சு ரிசல்ட் என்னங்கிறத வச்சு இந்த கம்பேர் மெத்தடோட ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ண போறேன். சரியா? ஓகேண்ணா. இது வரைக்கும் இப்போ பேசுனதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? கம்பேர் மெத்தட் வந்துட்டு நம்ம யூசர் டிஃபைன் பண்ற ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணோம், அதே மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணோம் தானேண்ணா? ஆமா, எந்த ஆப்ஜெக்ட்ட கொடுத்தாலும் கம்பேர் பண்ணு. ஆ சரிங்கண்ணா. ரெண்டு ஆப்ஜெக்ட்ட தான் கம்பேர் பண்ணோம். ஆமா. ஓகேண்ணா. அது ரிசல்ட் வந்து 3 டைப்ஸ்ல வரும் அப்படிதானே சார்? எந்த இதான் ரெண்டு தான் கம்பேர் பண்ண முடியும் அப்படிதானே சார்? ரிசல்ட் இன்டிஜர்ல வரும். ஓகே சார். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேள்வி ஏதாவது இருக்கா? இல்லைண்ணா. இல்லை சார். அப்படினா அந்த ஆப்ஜெக்ட்டையும் நம்ம எது வேணும் மாதிரி மாத்திக்கலாம். ஸ்ட்ரிங் வேணும்னா நம்மளோட இது வேணும்னா எது வேணாலும் கண்டிப்பாக மாற்றணும். மாற்றினா தான் அந்த இது. இப்போ நம்ம அடுத்து அதையும் காமிக்கிறேன், எப்படி இந்த கம்பேரோட யூசேஜ் அடுத்து இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுலேயும் காமிக்கிறேன். சரி, இப்போதைக்கு இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இதை விட இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம், அப்போ இன்னும் நல்லாவும் புரியும். சரி. அப்போ கம்பேர் மெத்தடை இங்கே கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த கம்பேரட்டர் டெமோ இருக்குல்ல, இப்போ நான் இப்போ எனக்கு இந்த ஷார்ட் பத்தலைன்னு தானே இவ்வளோ கதையும். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? இங்கே பாருங்க, அரேஸ் டாட் அரேஸ் டாட் ஷார்ட் ஷார்ட்னு கொடுத்துட்டேன்னா ஷார்ட் ஆஃப், இப்போ இதுலயே காமிக்கிறேன். அரேஸ் டாட் ஷார்ட், அரேஸ் டாட் ஷார்ட்ல கீழே வந்து பாருங்களேன், கம்பேரட்டர்னு காமி. முதல்ல ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்னு அரேவா காமிக்குதா? என்ன names. சூப்பர். என்னோட கம்பேரட்டர் டெமோவோட ஆப்ஜெக்ட் நேம் என்ன? CD. 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 இப்படி கொடுத்தாச்சா? CD சார். ஆமா. இப்போ பாருங்க. இப்போ நம்ம இந்த ஷார்ட்டை கமெண்ட் பண்ணிரலாம். கமெண்ட் பண்ணிட்டு இப்படி ஷார்ட்டை கொடுத்தாச்சு. இப்படி ஷார்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா சரியா? இப்போ நான் போயிட்டு இப்போ நான் இதோட அவுட்புட் பார்க்க போறேன். எதோட அவுட்புட் பார்க்க போறேன்? இந்த நம்ம டிசெண்டிங் ஆர்டர் பண்ணி வரது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்க போறேன். கரெக்ட்டா? ஆமா. அப்ப நான் இங்க ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன், system.out.println using comparator comparator interface sorting அப்படினு சும்மா நமக்கு புரியிறதுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன்.
சரி சரியா, இப்போ இதை ரன் பண்ணுறேன். நித்யா, சுரேஷ், சூரியன், விஷால், அவுட்புட் மாறி வந்திருக்கா? ஆமா ஆமா. எங்க மாறி வந்திருக்கு? இல்ல சார், சேம் தான் சார், அதே அதேதான் சார் வந்திருக்கு. மாறி எங்க வந்திருக்கு? அதுதான் சார், அவுட்புட்டிக்கல் ஆர்டர்ல தான் வந்திருக்கு. அதே சார்ட் இதில் வந்திருக்கு. அந்த மாதிரி சார். அப்ப இவ்வளவு நேரம் சொன்ன கதையெல்லாம் நம்ம இது கொடுக்கலிங்க இருக்கும்லனா நம்ம ஸ்டார்ட் அப்போ நம்ம எப்படி ஆகணும்னு கொடுக்கல சார். எந்த மாதிரி இதுல ஆகணும்னு கொடுக்கல. அப்போ ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்களேன், இங்க நம்பரை மாத்தி காமிக்கிறேன். இது என்ன பண்ணும் தெரியுமா? இன்டர்னலா என்ன நடக்குதுன்னு சொல்றேன். நீங்க இங்க அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் நேம்ஸ் கமா சிடின்னு கொடுக்குறீங்களா? ஆமாண்ணா. அப்போ இந்த நேம்ஸ் அரேவை எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு கம்பேரட்டர் டெமோவுக்கு போகும். கம்பேரட்டர் டெமோவுக்கு போய் அந்த நேம்ஸ் அரேல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையா எடுத்து 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 நம்ம ஸ்வாப்பிங் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? சார்ட்டிங்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் அசெண்டிங் ஆர்டர்லையும், நெகட்டிவாக இருந்தால் டிசெண்டிங் ஆர்டர்லையும் வைக்கும். இந்த ரிசல்ட் பாசிட்டிவானு பார்க்கும். பாசிட்டிவ்னா அசெண்டிங் ஆர்டரில் வைக்கும், நெகட்டிவ்னா டிசெண்டிங் ஆர்டரில் வைக்கும். நமக்கு கிடைச்ச ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவாக கிடைச்சிருக்கும் போல, அதனால அசெண்டிங் ஆர்டரில் வச்சிருச்சு. இந்த ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது பொறுத்து தான் அசெண்டிங்கா டிசெண்டிங்காங்கிறது. அதை தாண்டி ஜாவாவுக்கு யோசிக்க தெரியாது. அவ்வளோதான். இங்கே ஜாவாவை ஏமாத்த போகிறோம். எப்படி ஏமாத்த போகிறோம்? இங்கே மைனஸ் ஒன், இங்கே ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒன் கொடுக்கலாம், இல்லை வெறுப்புனா ஒன் கொடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ இந்த ரிசல்ட்டை போய் பார்ப்போம். ஓகே சார், ரிவர்ஸ். புரியுதா? புரியுதுண்ணா. நீங்க எங்கேயுமே கம்பேர் மெத்தடையோ கம்பேர் டு மெத்தடையோ கால் பண்ணல. நல்லா பாத்துக்கோங்க, ஜஸ்ட் சார்ட் தான் கால் பண்ணிருக்கீங்க. சார்ட் இன்டர்னலா போய் இந்த கம்பேரை கால் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற கம்பேர் டுவை கால் பண்ணிருக்கு. இது புரியுதா? புரியுது சார். அப்ப நமக்கு வேணுங்கிற மாதிரி, நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற மாதிரி ஆர்டர் அசெண்டிங்லயோ டிசெண்டிங்லயோ வேணும்னா இந்த கம்பேர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது புரியுதா? புரியுது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைண்ணா. விஷால், புரியுதா? புரியுது சார். நம்ம கொடுக்கற கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கு. இப்போ இது புதுசு, இந்த ஏரியா புதுசு. பொறுமையா பாருங்க. இப்போ இந்த பப்ளிக் டிஸ்பிளே எல்லாம் எடுத்து விட்டுறேன். ரொம்ப அவசரம் இல்லை. இதை திரும்ப திரும்ப ரெண்டு தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளவுதான். ஓகே சார். அப்போ இது எப்படிங்கிறது புரியுதா? புரியுது. இதுதான் இந்த அரேஸ் கிளாஸ், இந்த அரேஸ் கிளாஸில் இருக்கிற ஷார்ட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அரேஸ் கிளாஸில் இந்த ஷார்ட் மெத்தட் ஒரு முக்கியமான மெத்தட். அதில் ரெண்டு ஷார்ட்டிங் நமக்கு அரேஸ் டாட் ஷார்ட்டில் கேட்டுக்கலாம். ஒன்று நார்மல் ஷார்ட்டிங், இன்னொன்று கம்பேரட்டர் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்டிங். ஓகேண்ணா. சரியா? ஓகே சார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ விஷால், சுப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே சூரியன்னு கொடுத்துட்டேன். இங்கே நித்யா, இங்கே சுரேஷ். நித்யா, உங்கள் ஃபுல் நேம் நித்யா கல்யாணியா? ஆமாம். இப்படி கொடுத்துட்டேன். சரியா? இப்போ என்கிட்ட ஒருத்தர் வர்றார். நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுங்கன்னு கேட்குறாரு. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணாலும் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு விஷால், அப்புறம் சூரியன், அப்புறம் சுரேஷ், நித்ய கல்யாணி தான் வரப்போகுது. ஆமாம் சார். சரிங்க, நல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து இதே ப்ரோக்ராமை இவங்களோட நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் லென்த், இப்போ விஷால் சுப்ராம்னு இருக்குது, ஒரே நேமாக வச்சுக்கிட்டுறேன் சும்மா. இப்போ இப்போ விஷால் சுப்ராம், சூரியன், நித்ய கல்யாணி, சுரேஷ்னு இருக்குது. இதில் சுரேஷில் 6 லெட்டர் தான் இருக்குது, சூரியனில் 7 லெட்டர் இருக்குது, நித்ய கல்யாணியில் கூட இருக்குது, விஷால் சுப்ராமில் கூட இருக்குது. நீங்கள் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரையே ரிவர்ஸில் பண்ணி காமிச்சிங்கல்ல, எனக்கு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வேண்டாம். அதுக்கு பதிலாக இவங்களோட லென்த் வச்சு ரிவர்ஸில் பண்ணி காமிங்க, இல்லை அசெண்டிங்லேயோ டிசெண்டிங்லேயோ பண்ணி காமிங்கன்னு கேட்கலாமா முடியாதா? கேட்கலாம் சார். எப்படி பண்ணலாம் தெரியுமா? ரொம்ப ஈஸி. இஃப் இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு தானே நீங்கள் போகிறீங்க. ஆமாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இன்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு முதல்ல 0 வச்சுக்கிறேன். ஓகே சார். சரியா? இஃப் எஸ் ஒன் டாட் லென்த் கிரேட்டர் தேன் எஸ் டூ டாட் லென்த் அப்படி இருந்துச்சுன்னா, S1 dot length, S2 dot length விட கூட இருந்துச்சுன்னா
ரிட்டன் ப்ளஸ் ஒன் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். எல்ஸ் இஃப் இதே கண்டிஷன் தான் ரிட்டன் மைனஸ் எஸ் ஒன் டாட் லென்த் லெஸ் தேன் எஸ் டூவாக இருந்துச்சுன்னா ரிட்டன் மைனஸ் ஒன். ஓகே சார். எல்ஸ் ரிட்டன் ஜீரோ. இப்போ நான் இந்த கோட் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன், லென்த் வைஸ் கம்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோ நமக்கு வேணுங்கிறது இந்த ரிட்டன் ஆகிற ரிசல்ட் தானேங்க? ஆமாம் சார். கரெக்டா? இந்த ரிட்டன் ஆகிற அப்போ ரிசல்ட் கூட நமக்கு தேவையில்லை, ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லை இப்படியே கூட பண்ணலாம். இது புரியுதா? எஸ் சார். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போகிறேன். சுரேஷ் சூரியன் நித்ய கல்யாணி விஷால் சுப்ரா வந்துருச்சா? ஆமாம் சார். அப்போ லென்த் வைஸ் எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து கொடுங்க ஒரு ஸ்ட்ரிங் அரேவை. பண்ணியாச்சா? பண்ணியாச்சா. லென்த் வைஸ் எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்து கொடுங்க, என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், இதை இடம் மாற்றி விட்டால் ஜாவா ஏமாந்து போயிடும். மைனஸ் ஒன்ஸ். எஸ் சார். ஓகே. புரியுதா? புரியுது சார். அப்போது ஒரு ஒரு ஸ்ட்ரிங் அரே என் கையில் கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்ட்ரிங் அரேவை எனக்கு அதோட லென்த் வைஸ் அசெண்டிங் ஆர்டர் லென்த் வைஸ் டிசெண்டிங்கில் பண்ண தெரியும். லென்த் வைஸ் பண்ணுறது ஒரு ஆங்கிள், இன்னொன்று லென்த் இல்லாமல் லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர், அல்பபெட்டிக்கல் ஆர்டர். அதுதான் நம்ம முதல்ல பண்ண இந்த ரிசல்ட் கம்பேர் டு யூஸ் பண்ணுறது. ஆமாம் சார். அந்த கம்பேர் டூவை நல்லா பார்த்துக்கோங்க, அதை டைரெக்டாக இஃப்புக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கம்பேர் டூவோட ரிசல்ட் நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ வரும். அந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் இஃப்புக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். எஸ் சார். ஈக்குவல்ஸ் மெத்தட் மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஈக்குவல்ஸ் பூலியனை கொடுக்கும், அப்போ டைரெக்டாக கொடுக்கலாம் இஃப்பில், இங்கே அப்படி கொடுக்க முடியாது. புரியுதா? புரியுது சார். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? எஸ் சார். எஸ் சார், புரியுது சார். இப்போது நான் இது போதுமோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு புது ரொம்ப புது கண்டென்ட், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய அஷூரன்ஸ் இதில் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் அரையை கொடுத்தேன்னா அதில் அந்த ஸ்ட்ரிங் அரையில் இப்போ நான் சொன்ன நாளையும் நீங்கள் செஞ்சு காமிச்சிடணும். ஓகே சார். என்ன இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டரில் கொடுங்கன்னு கேட்பாங்க. லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது டிக்ஷனரி ஆர்டர். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க, டிக்ஷனரி ஆர்டர் வேற, ஸ்ட்ரிங்கோட லென்த் வச்சு ஆர்டர் பண்ணுறது வேற. ஆமாம் சார். டிக்ஷனரி லென்த் வச்சு ஆர்டர் பண்ணாது. கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டா? டிக்ஷனரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரை ஃபஸ்ட்டு ஏவா பியான்னு பார்க்கும். இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கிறது முதல் தடவை பார்த்தது டிக்ஷனரி ஆர்டர், இந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறன்ல இந்த ஏரியாஸ். இப்போ பார்த்துருக்கிறது லென்த் வச்சு. அப்போ ஒரு ஸ்ட்ரிங் அரேவை லெக்சிகோகிராஃபிக்கல், இதை வேணால் நெட்டில் தேடி பார்க்கணாலும் பாருங்கள், ஹவு டு டூ லெக்சிகோ ஸ்ட்ரிங் அரே இன்ட்டு லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்க்கணாலும் பாருங்கள். ஓகே. ஓகே சார். அப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ண இந்த ரெண்டு ப்ரோக்ராமையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? எஸ் சார். இப்போ நாளைக்கும் கிளாஸ் வச்சுக்கலாமா? எஸ் சார், வச்சுக்கலாம் சார். நாளைக்கும் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம், நாளைக்கு கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே சார். ஓகே சார். சரியா? இன்னைக்கு கலெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ இது ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்கு, அப்போ கலெக்ஷன் இதெல்லாம் விட ரொம்ப பிரம்மாண்டமா அப்படின்னு நினச்சா ஏமாந்து போயிடுவீங்க. கலெக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஏரியா கம்பேரட்டர் இன்டர்ஃபேஸ், அதில் இருக்கிற கம்பேர் மெத்தட், கம்பேர் டு மெத்தட். ஓகே சார். அந்த ரெண்டு மெத்தடை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கம்பேரும் கம்பேர் டூவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஒன்று புரிஞ்சாலே போதும், மீதி எல்லாம் இது கண்டிப்பாக கலெக்ஷனில் எங்கே ரெஃபர் பண்ணாலும் திரும்ப திரும்ப கம்பேர் கம்பேர் டூக்கு வந்துக்கிட்டே இருப்போம். ஓகே சார். அதனால் கண்டிப்பாக இது புரிஞ்சாலே பெரிய விஷயங்கள்லாம் புரிஞ்சிடும், கவலையப்படாதீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எஸ் சார். சரியா? அப்போ இதை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? அதை அப்புறமா பார்ப்போமா? ஓகே சார். ஓகே சார். வேறு குவெஸ்டின்ஸ் இல்லைன்னா இந்த செஷன் முடிச்சுக்கலாம் நம்ம. சார், இப்போ கலெக்ஷனில் இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே நம்ம நார்மலாக இன்டர்ஃபேஸ் கொண்டு வர மாதிரி தான் யூஸ் பண்ணுறோமா சார்? இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இது கிடையாதுங்க. ஓகே.
அதுக்காக தான் இந்த இந்த கலெக்ஷன்லாம் படிக்கணுங்கிறக்காக தான் இவ்வளோ நாள் இன்டர்ஃபேஸஸ் கிளாஸஸ்லாம் நம்ம படித்தது. ஓகே சார், ஓகே. சரியா, அது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. அவங்களே கொடுத்துருந்தாங்கல்ல, உங்களோட ப்ரோக்ராமை ஈஸி பண்ணுறது தான் கலெக்ஷனோட வேலையே. எஸ் சார், டைரெக்டாக எல்லாமே நம்ம. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த கம்பேர் டு மெத்தட் இல்லைன்னா நீங்கள் இந்த லெக்சிகோகிராஃபிக் ஆர்டருக்கான லாஜிக்கை நீங்கள் உட்காந்து எழுதுனா ரொம்ப கஷ்டம். ம், ஆமாம் சார், ஆமாம். கரெக்டா, லென்த் வச்சு எழுதிடலாம், டைரக்டா எழுதியும் பண்ணிட்டு போயிடலாம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் எடுத்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கம்பேர் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிடலாம். எனக்கு டிக்ஷனரி ஆர்டரில் எழுதி கொடுங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் ஈஸி. ஓகே சார், ஓகே. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? எஸ் சார், நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார், எஸ் சார். சரி, வீடியோ உடனே அனுப்பிச்சு வச்சுறேன். அண்ணா, அப்போ வந்துட்டு அரேனு கிளாஸ் இல்லை, அரேஸ்ன்னு தான் கிளாஸ் இருக்கானா? ஆமாம், ஆமாம். ஆ, ஓகே. நான் ரெண்டு கிளாஸ் இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேனா. இல்ல, அரேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. தேங்க்ஸ். இது வந்து ஒரே கிளாஸ்லயே பண்ணலாம்ல சார்? ரெண்டு கிளாஸ் ஆகாதீங்க, ஒரே கிளாஸ்ல பண்ணலாம். நீங்க ஸ்ட்ரிங் அரே, இந்த லெக்சிகோ, நல்ல क्वेश्चन. இந்த லெக்சிகோகிராஃபிகல் ஒரே கிளாஸ்ல பண்ணி பாருங்க. ஓகே சார். நான் ரெண்டு கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் நம்ம இங்க கிரியேட் பண்ணுவோம். நான் ரெண்டு கிளாஸ்ல காமிச்சிருக்கேன். நீங்க ஒரே கிளாஸ்லயே உங்களுக்கு என்ன வேணும், அந்த கம்பேர் மெத்தட் வேணும், அவ்வளவுதானே? ஆமா சார். அப்ப உங்க கிளாஸ்லயே நீங்க அதை இம்ப்ளிமென்ட். ஓகே சார். சரியா, ஓகே சார், थैंक यू சார். ஓகே, थैंक यू சார். அப்புறம் சொல்லுங்க சார், இப்போ இன்டர்வியூஸ்க்கு இதெல்லாம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸா பாப்பாங்களா சார் எல்லாமே? இது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா பெனிஃபிட் மாதிரியா, இல்ல வந்து இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும்? கலெக்ஷன், அரே, சார்ட்டிங், சர்ச்சிங், லூப்பிங், அதெல்லாம் ஓகே. கலெக்ஷன் முக்கியமான ஏரியாங்க, இன்டர்வியூக்கு முக்கியமானது. நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், சரி. அப்ப நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். Thank you. Thank you.